நம்ம தளபதி 67 படம் லியோ இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்காரு. விஜய் சரை வைத்து மாஸ்டர் அப்படின்ற மாசான ஹிட் படத்தை கொடுத்த லோகி அவர்கள் லியோவின் மூலம் விஜய் சருடன் இரண்டாவது முறையாக கூட்டணியுமே அமைச்சிருக்காரு. லியோ படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முடிவடைந்து விடும். இந்த படத்தை வர அக்டோபர் 19 தேதி ரிலீஸ் செய்யவும் இருக்காங்க. லியோ படமே இன்னும் ரிலீஸ் ஆகாத நிலையில அதற்குள்ள விஜய் சார் அடுத்ததாக நடிக்க உள்ள தளபதி 68 படம் குறித்த அப்டேட் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமும் இருக்கு. முதல்ல இந்த படத்தை அட்லி இயக்குவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் பாலிவுட்ல பிஸியானதால அவர் இயக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றதும் உறுதியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு இயக்குனர் கோபிசந்த் உடைய பெயரும் அடிபட்டது. அதுக்கப்புறம் அதுவும் வதந்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனடுத்து இந்த பட்டியல்ல கார்த்திக் சுப்ராஜ் உடைய பெயரும் வந்தது. தற்போது இந்த பட்டியல்ல புது வரவாக இணைஞ்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். அதிசாரை வைத்து மங்காத்தா அப்படின்ற பிளாக் போஸ்டர் ரெட் படத்தை கொடுத்ததுல இருந்து வெங்கட் பிரபுவுடன் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு விஜய் சார் விருப்பமும் தெரிவித்து வந்ததாக நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் பல்வேறு பேட்டிகள்ல சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நிலையில தற்போது விஜய் சாருடைய தளபதி 68 படத்தை வெங்கட் பிரபு இயக்க உள்ளதாக சமூக வலைதளங்கள்ல தகவலும் பரவிட்டு வருது. அண்மையில வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியான கஸ்டடி திரைப்படம் படு தோல்வியை சந்திச்சிருக்காம். இந்த சமயத்துல அவர் விஜய் சார் படத்தை இயக்க உள்ளதாக பரவி வரும் தகவல் விஜய் சார் ரசிகர்களுக்கு சற்று கலகத்தை ஏற்படுத்தியும் இருக்கா. இருந்தாலுமே இந்த கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரைக்குமே ரிலீஸ் ஆகல. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.